கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தயவும் உங்களை முற்றுமுடியுமாய் பலப்படுத்தி நடத்துவதாக. நீதிமொழியின் புஸ்தகம் 28:9 இப்படியாக நமக்கு போதிக்கிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது என்று அந்த நீதியின் தேவன், அந்த இரக்கத்தின் தேவன், அந்த கண்டிப்பின் தேவன், அந்த விசுவாசத்தின் தேவன், ஜீவனுள்ள தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அன்பானவர்களே, எசையா 15:15 பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளை விரித்து எப்போதும் அவர்கள் ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் போட்டியாக கூட அதிகமாக அவர் அவ்வளோ ஜெபித்தால் நான் இவ்வளோ ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்ட தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் பாரேன், நீங்கள் மிகுதியாக ஜெபித்தாலும் நான் கேளேன் என்று சொன்னார். காரணம் என்ன? உங்கள் கைகளில் ரத்தம் இருக்கிறது என்று சொன்னார். பார்த்தீர்களா? அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக கைகளை நீட்டி கொண்டிருந்தார்கள். அதிக நேரமாக ஒருவருக்கொருவர் போட்டியாக ஜெபித்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. அநியாயங்களை விடவே இல்லை. துரோகங்களை விடவே இல்லை. மோச நாசங்களை விடவே இல்லை. பகை விரோதங்களை விட்டுவிடவே இல்லை. சுயத்தை சாகடிக்கவே இல்லை. எங்கு பார்த்தாலும் அடிதடிதான். எல்லா இடத்திலும் பகைதான். பணத்திற்கு, நிலத்துக்கு, சொத்துக்கு, சுகத்திற்கு, ஆணுக்கு, பெண்ணுக்கு என்று சொல்லி இன்றைக்கு உலகமெல்லாம் கொலைவரி காடுகளாக உலகம் மாறி இருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாய்த்தான் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அவர்கள் கைகளில் ரத்தம் இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்த இரத்தத்தோடு உங்கள் வாழ்க்கையை மாற்ற என் வசனத்தை கை கொள்ளாதபடி கைகளை நீட்டினாலும் பாரேன், மிகுதியாய் ஜபம் செய்தாலும் நான் கேளேன் என்று சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, வேதத்தை அறிகிற அறிவுதான் தேவனுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆகவேதான் வேதத்தை நாம் ஒவ்வொரு பொழுதும் கேட்க வேண்டும். வேத வசனத்தின் நாம் நடந்து நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தில் தேவன் மிக பிரியமாய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 66:18 பாருங்கள். தாவீது இப்படி சொன்னார், என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தர் என் ஜபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி. இந்த சத்தியத்தை தாவீது எப்படி இருந்தார்? வேதத்தின் வழியாக. ஏனென்றால் தேவன் இதயங்களை காண்கிறவர். எரேமியா 17:10 பாருங்க. அவன் அவனுடைய முயற்சிக்கும் ஜபத்திற்கும் அவனவனுடைய விண்ணப்பங்களுக்கும் பலன் கொடுக்க அவனவனுடைய இதயத்தை நான் பார்க்கிறேன் என்றார் தேவனாகிய கர்த்தர். பார்த்தீர்களா? அதோடு மாத்திரமல்ல, யோவான் 2:24 பாருங்க. இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு பின்னால் 100 பேர் சுற்றி கொண்டிருந்தார்கள். அது தேவை, இது தேவை என்று அவங்க வேண்டி கொண்டதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கலையா என்று அவங்க உள்ளத்தில் அநேக அக்கிரமங்கள் விட்டுவிடாமல் அப்படியே குவித்து வைத்திருந்தார்கள். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, இந்த உலகத்தார் எல்லோரும் ஜபம் ஜபம் என்று சொல்லி ஏதோ சொல்லி கொண்டிருப்பதோ அல்லது கரங்களில் வைத்து ஏதோ ஒன்றை உருட்டி கொண்டிருப்பதெல்லாம் பல விதங்களில் ஜனங்கள் ஈடுபாடு காட்டுகிறார்கள். உண்மைதான். ஆனால் நம்மை உண்டாக்கிய தேவன் இந்த சத்திய வேதத்தின் வழியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை வழியாக இந்த வேதத்தை அறியும் போது, தேவன் பாவத்தை வெறுக்கிறவர், அந்நியாயங்களை விட்டுவிட வைக்கிறவர், துரோகங்களை விட்டுவிட வைக்கிறவர், இவை எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு என் கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறி, பிரியமானவளாய் மாறி நான் ஜெபிக்க, நான் தேவ சமூகத்தை நான் தேட வேண்டும் என்ற உபதேசத்தை வேதத்தின் வழியாக தான் நாம் அறிய முடியும். யோவான் 9:31 பாருங்க. தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. பாவத்தை விட்டுவிடாமல் எவ்வளவு கத்தினாலும் ஜபம் என்று சொல்லி, எத்தனை முறை கை தட்டி கொண்டிருந்தாலும், எவ்வளவு தான் அலைந்தாலும் திரிந்தாலும், அங்கே ஓடினேன், இங்கே ஓடினேன், அந்த ஜபக்கூட்டம், இந்த ஜபக்கூட்டம் என்று எவ்வளவு தான் அலைந்து திரிந்து தான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தாலும் அந்த ஜபங்களுக்கு தேவன் செவி கொடுப்பதே இல்லை. ஒருவன் தேவனுக்கு பிரியமாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் இதை எப்படி செய்ய முடியும்? வேதத்தை அறியும் போதுதான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இதோ என் வசனத்தை, என் வேதத்தை கேளாதபடி இதோ ஜெபிக்கிறவர்களுடைய ஜபம் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த அருவறுப்புக்கான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மன்னிப்பு கேட்டு விட்டுவிடுவோம். ஆவியினால் கழுவப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஒரு புது வல்லமை, பலன், பதில் உங்களுக்கு கிடைக்கும். அன்பின் பிதாவே, இந்த சத்தியத்தை அறிந்து
நீர் அருவருக்கிற சகல அநீதிகளையும் பாவமானவைகளையும் அக்கிரமானவைகளையும் கேடானவைகளையும் உள்ளத்துள்ள விக்கிரங்களையும் உடைத்து தள்ளி தேவனே உமது நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபங்களுக்கு நீர் பிரியமாய் செவி கொடுக்கிறேன். இதோ என்னோடு ஜெபிக்கிறவர்களை அப்படியாய் மாற்றும். வேத வசனத்தின்படி நடந்து ஜெபிக்கும் பொழுது அது வல்லமையாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன்.